ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான மினியேச்சர் டைனிங் டேபிள் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்காக பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு தின் ஸ்டிக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேப்பர் ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடும். இப்போது இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இத மாதிரி இப்படி ரோல் பண்ணிட்டே வர போறோம். இந்த மாதிரி ஃபுல்லா ரோல் பண்ணிட்டே வந்துட்டு எண்ட்க்கு வரும்போது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டிக்கை ஒட்டி அப்படியே ரோல் பண்ணிட்டே வரலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கூட இன்னொரு ஸ்டிக் ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ நான் இந்த சைஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஒரு 4 இல்லைனா 5 ஸ்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைஸ் கிடச்சிடும். இந்த மாதிரி காயில்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இப்போ லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும். 2 காயில் இதே மாதிரி சேம் சைஸில் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தின் ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். அந்த தின் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணால் தான் நடுவில் நம்மளுக்கு பெருசாக ஹோல் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ எடுத்தாச்சு. இப்போ அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இந்த ஸ்டிக் நம்மளுக்கு திக்காக இருக்கணும், அதனால தான் இப்படி ரோல் பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். இது ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே இப்போ ஈக்குவல் சைஸில் இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 5 ஸ்டிக்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக 5 ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் ஒரு காயில் எடுத்துக்கலாம். இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் 4 சைட்ஸ்லேயும். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டிக் எடுத்து அப்படியே ஒட்டிடலாம். அவ்வளோதான், இது இப்போ ட்ரை ஆகட்டும். இப்போ இன்னொரு காயில் எடுத்துக்கலாம். இதில் இப்போ இன்னொரு ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கை இப்படி ஒட்டிடலாம் இந்த மாதிரி. இப்போ அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது கூட அட்டாச் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சேர் ரெடி. ஸோ இதே மாதிரி நம்ம மொத்தம் 4 சேர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து டேபிள் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் பேப்பர் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஓவல் ஷேப்பில் காயில்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இதிலிருந்தே இன்னொரு ஸ்டிக்கை ஜாயின் பண்ணி அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதே மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் நம்மளுக்கு டேபிள் வேணுமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 10 to 12 ஸ்டிக்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், இது இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் நம்ம லெக்ஸ் வைக்க போகிறோம். எப்படி சேர்ஸ்க்கு பண்ணமோ அதே மாதிரி தான். ஆனால் அந்த ஸ்டிக்ஸ்லாம் நம்ம வந்து 4 சென்டிமீட்டரில் பண்ணோம் இல்லையா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 5 சென்டிமீட்டர் அளவில் அந்த ஸ்டிக்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 4 சைட்ஸுமே ஒட்டிடலாம். இதுவும் நல்லா செட் ஆகட்டும். அவ்வளோதான், நம்மளோட டேபிளும் ரெடி. இப்போ சேர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு டைனிங் டேபிள் பண்ணிட்டோம், மினியேச்சர் டைனிங் டேபிள். இத வந்து நம்ம பெயிண்ட் பண்றதா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணாம இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த டேபிளுக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி இப்போ க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சார்ஸ்க்கு வந்து பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இதுலேயும் ஃபுல்லாக பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி மற்ற சார்ஸ்க்கும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய குட்டி டைனிங் டேபிள் கலர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட குட்டி குட்டி டாய்ஸ் ஏதாவது இருந்தால் கூட இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ நான் வச்சுருக்கிறது எல்லாமே எரேசர், ஷார்ப்னர், அப்புறம் கிண்டர் ஜாய்க்குள்ள இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா அந்த கீ செயினில் இருக்க டால், ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து 3 கிராஃப்டை ஸ்ரீலக்ஷ்மி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த டாசல் வால் ஹேங்கிங், இதில் அவங்க க்ரியேட்டிவிட்டியும் ஆட் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்கீங்க ஸ்ரீலக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த பட்டர்ஃப்ளை விண்கைம்ஸ் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, என்னோடய ஃபேவரட் இது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பண்ண மேஜிக் கார்ட்ஸ் பண்ணி அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஸ்ரீலக்ஷ்மி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்குறதுக்கே. ஸோ இதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட்ஸ் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.